உனக்கு பிறவி கொடுத்துருக்கேனே, இன்னென்ன கை கேட்டியோ மாசத்துக்கு ஒரு தான் கணக்கு கொடுக்கணும்னு எப்போவான் அவர் கேட்டாரோ? கேட்டால் அப்போ தெரியும் நமக்கு இருக்கிற ஆபத்து. உன்னை படைச்சாச்சு, இந்த மாதம் இன்னென்ன சந்தோஷன்னியா வந்து ஒப்பிச்சுட்டு போ, இந்தந்த மாதம் இன்னென்ன ஏழைப்பாடுகளுக்கு போய் செஞ்சுட்டு வந்தியானா ஒப்பிச்சிருப்போன்னு அவர் சொல்லலையே. அதுக்கு நம்மோடைய அவர் ஒரு கணிப்பொறிய கழுத்தில் மாட்டி விட்டுருந்தார்னா அப்போ தெரியும் அதில் வம்பு. எல்லாரும் பக்தாளாக இருந்திருப்பா. இதெல்லாம் பகவான் பண்ணுறதே இல்லை, நம்முடைய சுவாதந்திரத்துக்கு மதிப்பு கொடுத்து நீயா பார்த்து எப்போ விருப்பத்தோடு வருகிறாயோ வா. இதைத்தான் இவர் சொல்கிறார். நல்ல சுகேன கற்றுக் கொடுக்கலாம். ஒன்றும் தெரியாதவனுக்கு பிரத்யக்ஷமாக காட்டினா நம்பிடுவன். இருக்கார் பார், விழுந்து நமஸ்கரி, கும்பிடு, பெருமானை சேவிச்சுக்கோ, நன்னா உனக்கு எல்லாம் நல்லது பண்ணுவார். இந்தா பிரசாதம், ரெண்டு லட்டை சாப்பிடு, புளியோரை சாப்பிடு, தத்யோனை சாப்பிடு, பசி ஆரித்தா உட்கார், நாலம சங்கீர்த்தனம் பண்ணு, எல்லாத்தையும் ஒத்துப்போம். இதுதான் அறியாதவனுக்கு சொல்ல வேண்டியது. ஓஹோன்னு அறிஞ்சவன் இருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட இதெல்லாம் எடுபடவே படாது. அப்போ அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது, பிரம்மம் எதற்கும் அகப்படாதவர், த்ரிவித பரிச்சேத ரஹிதர், ஆத்மாவா அரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சதை தியானம் பண்ணணும், இடவிடாத தியானம் பண்ணணும், அதுவும் இடையூறு இல்லாத தியானம் பண்ணணும். அப்புறம் பார்க்குறாப்புற ஒரு காட்சி கிடைக்கும், அந்த காட்சியிலேருந்து அர்ச்சிராதி மார்க்கம், அர்ச்சிராதி மார்க்கத்தில் போனால் வைகுந்தம், அங்கே பிராட்டி எழுந்தருள் இருக்கா, விஸ்வசேனர் இருக்கார், கருடன் இருக்காருன்னா அப்படியா அப்படிங்கிறான் படித்தவன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஒன்றும் தெரியாதவன்ட்ட சொன்னால் மேலங்கிழியும் பார்த்துட்டு இப்போ பிரசாதங்கன்னுவோம், அதான் அவருக்கு தெரியும். அதனால் ரெண்டு பேரையும் ஆராதிச்சுடலாம். இப்போ ஏது மரியாதவர்களையும் சொல்லலாம், பிரசாதம் கொடுக்கணும், சங்கீர்த்தனம் பண்ண சொல்லணும், பூத்தொடுக்க சொல்லணும், பெருக்க சொல்லணும், முழுக சொல்லணும், பண்ணிவிடலாம். ஓஹோன்னு இருக்கிற ஞானிகளையும் சமாதானப்படுத்தி விடலாம். அப்போ அவர்களுக்கும் கொடுக்கலாம், இவர்களுக்கும் கொடுக்கலாம். நடுவில் சொல்ல போகிறார், இப்போ ஞானலவ துர்விதக்தன் பிரம்மாபி நரம் நரஞ்சயதி. ஆனால் இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது. இதில் ஒரு வகைப்பட்டவன் இவன், முதல் வகை ஒன்றும் தெரியாது. ஆனால் தன்னை அந்த வகையில் இருக்கிறவனா நினச்சுனுட்டான். முதல் வகையில் இருக்கிறவன் ரெண்டாவது வகையாக நினைத்தால் படைத்த பிரம்மாவே உபதேசித்து அவனை திருத்த முடியாதுன்னுட்டான். அவனை திருத்தணும்னு நினைத்தா யார் அவனாக திருந்தினா தான் உண்டு. இவனை திருத்துவதற்கு யாராலையும் முடியாது. ஏன்னா அவன் துர்விநீதன், ஆறு சொன்னதையும் கேட்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அறியாதவன் அறிந்தவனை போல் கூறுகிறான். தொண்டரடிப்புடியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். சூதனாய் கல்வனாய் தூர்த்தரோடு இசைத்த காலம் மாதரார் கயற்கன் என்னும் வளையுள்பட்டழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னேன்னு திருமாலையில் பாசுறோம். அந்த ஆழ்வார் ஒரு அர்த்தம் சொல்கிறார், நான் ரொம்ப படித்தவாளை ஏமாத்துறதுக்கு ஒரு வகை வச்சுருந்தேன், படிக்காதவாளை ஏமாத்துறதுக்கு வேறொரு வகை வச்சுருந்தேன். ரெண்டு கோட்டிக்கும் போவேன், படிக்காதவா கோட்டிக்கும் போவேன், படித்தவா கோட்டிக்கும் போவேன். இங்கே வேறு மாதிரி சொல்லுவேன், ஏமாந்து போடுவோம். அங்கே வேறு மாதிரி பேசுவேன், ஏமாந்து போடுவோம். படிக்காதவா கோட்டியில் என்ன தெரியுமோ சொல்லுவேன். இது பாருங்கள், என் நெத்தியில் பார்த்தீங்கன்னா இந்திரன் தெரிகிறார், என் தோளில் பார்த்தீங்கன்னா சிவன் தெரிகிறார், என் முதுகில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தெரிகிறார் பாருங்கோ அப்படின்னு ஆமான் அவன்லாம் ஏமாந்து போயிட்டான். அதே ரொம்ப படித்தவாளுடைய கோட்டிக்கு போனேன், அங்கே போய் எங்கும் பிரம்மத்தை யாராலும் தெரிஞ்சிக்க முடியாது, அறிவுக்கே அப்பாற்பட்டவர் பிரம்மம்னே, ஓ இவர் ரொம்ப படித்தவர் ஞானி அப்படின்னு அவனே ஏமாந்து போயிட்டான். இது அங்கே சொல்ல மாட்டேன், அது இங்கேயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஞானிகள் இடத்துல போய் தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னு, அப்போ தான் அவன் ஞானின்னுவான். ஒன்றும் தெரியாத வாழ்கிட்ட போய் நான் காட்டுறேன் வாங்கணும்னு, அப்போ தான் ஒத்துப்பான். இது ரெண்டு தான் இப்போ பலரும் பண்ணிகிட்டே இருக்க. இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் காட்டுறோம் வாங்கோ, நாங்கள் காட்டுறோம் வாங்கோ சொன்னால் கூட தேவையில்ல, நானேன்னு விட்டா தான் ஆபத்து. ஏதேதோ காட்டுறோம் வாங்கோன்னா யாராக இருந்தாலும் கூட்டின்னு போகிறா வாங்கோ, பக்கத்தில் பெருமாள் இருக்கார், வந்து சேவை பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறது தப்பு இல்லை. இப்போ நம்மகிட்ட அவரோ வந்து கேட்குறார், கஷ்டப்படுறா, என்னமோ தீராத வியாதியாக இருக்குது, ஏதோ படுறாள்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணலாம், வந்து சேவிச்சு சுவாமி ஏதானும் பண்ணணும் இப்போன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் ஏதோ படுறா, அப்போ என்ன செய்யலாம்னா ஒரு வார்த்தை சொல்கிறது தப்பே இல்லை. இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க, லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி பக்கத்தில் எழுந்துருளியிருக்கார், போங்கோ, ஒரு 12 பிரதட்சிணம் பண்ணுங்கோ, பெருமானுக்கு விளக்கேற்றி அவன் திருநாமத்தை 4 சொல்லுங்கோ, தானே உங்களுக்கு நல்லது பண்ணுவார், தப்பே இல்லை. இதை சொல்கிறது இப்போ அதுக்கு தானே அவர் இருக்கார். பகவான் எப்போதும் இருக்குது, யார் வந்து கேட்டாலும் கொடுக்க, அவர் இன்னதை கேட்டால் கொடுப்பார் கொடுக்க மாட்டார்னு சொல்கிறதுக்கு நாம யார் இப்போ? அந்த பகவானுக்கு அந்த பக்தனுக்கும் தொடர்பு, போய் கேட்டால் அவர் படைச்சவர் விருப்பம் இருந்தால் கொடுத்துட்டு போகிறார், இல்லைன்னா இல்லை. அதுக்கப்புறம் ஞானத்தையும் கொடுக்குறார், பிரேமத்தையும் கொடுக்குறார், மோட்சத்தையும் கொடுக்குறார். நாமா பார்த்து எங்கள் நரசிம்ம பெருமாள் இதெல்லாம் தரமாட்டார், மோட்சம் கேட்டால் மட்டும்தான் கொடுப்பார், நாம எதுக்கு சொல்லணும்? இப்போ அசட்டு தினமா அது.